என்கிட்டே ஆனந்த், உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோன்னு தெரியல, இந்த ஸ்லாம் புக் எழுதி 5 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷத்தில் நீ சுத்தமாக மாறவே இல்லை. ஆனால் நான் மாறிட்டேன். எந்த அளவுக்குனா, உன் மேலே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் காதலோன்னு நினைக்கிற அளவுக்கு. சச்சா, நினைக்கல, காதலே தான். ஐ லவ் யூ ஆனந்த், ஹாப்பி பர்த்டே. நீ என்ன இங்க? நீ பர்த்டேல அதான் சர்ப்ரைஸ் பண்ண வந்தேன். ஹாய், கம் கம் இன்சைட். ஹவ் ஆர் யூ? தேங்க் யூ. மாயா, திஸ் இஸ் கிருதி. இங்க தான் பழகணும். என்ன மாதிரி அவளுக்கு யாரும் இல்ல. வி ஆர் இன் லவ். பட் ஆனால் கிருத்தி எல்லாரு கூட ஈஸியாக பழகிடுவா, ரொம்ப ஓப்பனாகவும் இருப்பா. பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் போதாது, கல்யாணத்தில் எல்லா பொறுப்பும் நீ தான் பார்த்துக்கணும். இந்நேரம் இந்த நேரம் பின்னே நகர கூடாதா, உன் மீது வந்த காதல் உள்ளே புதையாதா, என் காயம் ஆயுள் காலம் தீரும் போதும் மாறாதா, முன்பாதை ஞாபகங்கள் நெஞ்சில் அணையாதா, அறியாத பூகம்பமாக என்னை ஓர் வார்த்தை ரெண்டாக்குதே, தெரியாத ஒரு காதல் கூடு அதில் இதயங்கள் மூன்றோடு. முன்பாதி ஞாபகங்கள் நெஞ்சில் அணையா.